ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவர முனையே நமஹ. இன்று நாம் அனுபவிக்க இருப்பது ஏழாம் பத்திலே எட்டாம் திருவாய் மொழி, எட்டாவது பதிகம். மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய் என்று சொல்லும்படியான அழகான ஒரு பதிகம். இதற்கு சேர திருவாய் மொழி நூற்றந்தாதியிலே சுவாமி மணவாள மாமுனிகள் 68வது பாசுரத்திலே மிக நேர்த்தியாக தெரிவிக்கும் அழகு. இதை எப்படி வர்ணிப்பதென்றே தெரியாதபடி தயங்கி நிற்கிறோம் என்பதாகத்தான் சொல்ல தோன்றுகிறது. இந்த பதிகத்தினுடைய விஷயத்தை பார்ப்போம். இதுக்கு முன் பதிகத்திலே ஆழ்வார் உருவ வெளிப்பாடு கண்டு நோவுபட்டு மிகவும் மிகவும் ஆற்றியிருந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். அந்த நோவை பரிகரிக்கணும்னு எம்பெருமான் நினைத்தான் போலும். அந்த பையோ, இவருக்கு இவ்வளவு நோவு கூடாது, அவர் மெலிந்து போய் அப்புறம் உருமாய்ந்து போனாரானால் நமக்கு பாசுரம் கிட்டாதே என்று எம்பெருமான் சுவார்த்தமாக உடனே என்ன பண்ணான், இவருடைய நோயை பரிகரிக்கணும் அப்படின்னு எம்பெருமானால் அது பரிகரிக்கணும்னா ஆகாதது ஒரு விஷயம் இல்லையே. இந்த க்ஷணம் நினைச்சால் அவருடைய நோயை போக்கிடலாமே. அதாவது அவருக்கு உண்டான கிட்டின நோய் எதுன்னு கேட்டால் ஆத்தி விசேஷம் அப்படிங்கிற அந்த நோய் இருக்கு. இதனாலே அவர் ரொம்ப தாபப்படுகிறார். அந்த தாபத்தை போக்க வேணும்னு நினைக்கிறான். அவனாலே ஆகாதது ஒண்ணு உண்டா? ஆனாலும் சில காரணங்களாலே அவன் திருவுள்ளம் ஒரு சமய விசேஷத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனாலதான் தாமதமாறுது. இவருடைய நோயை போக்குறதுக்கு தாமதமாவதற்கு காரணமே அந்த திருவுள்ளத்தை ஆழ்வார் தாம் தெரியாதவர் இல்லையே. எல்லாம் எம்பெருமான் எப்படி என்ன எந்த விதத்துல தன்னை வைக்கிறான் அப்படிங்கறது நன்னா புரிஞ்சின்றிருக்கிறவரா இருப்பதனாலே அப்படி அறிஞ்சு வச்சிருந்து கூட ஒரு எல்லாம் தெரிஞ்சும் கூட இப்படி ஆள் இருக்கலாம், அந்த இயல்பு உண்டுதான். இருந்தாலும் உயிர் துறந்து முடிய வேண்டும்படியான நிலைமை இருந்தாலும் கூட, அதாவது உயிரே மாய்த்து கொள்ளலாம்படி இருந்தாலும் கூட, எம்பெருமான் தம்மை முடிய ஒட்டாதபடி வச்சிருக்கான், சாகும்படி இல்லாதபடி பண்ணிருக்கிறானே. இப்படி நடத்துகிற நடப்பை கண்டு ஆச்சரியப்பட்டார் நம்மாழ்வார். இப்படி ஒரு ஆச்சரியம் இருந்தபடியின் என்று எம்பெருமான் கூறுகிறார். என்ன ஒரு ஆச்சரியம், எம்பெருமானே நான் முடியும்படி இல்லாதபடி என்னை வச்சிருக்கிறியே, இது என்ன விசேஷம் அப்படின்றது. ஆழ்வீர், இந்த ஒரு ஆச்சரியம் தானோ என்னிடத்தில் நீர் தெரிஞ்சு கொண்டது, இவ்வளவுதானா நீர் அறிந்தது, என் விசித்திரங்களை எல்லாம் காட்டுகிறேன் பாரும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் தன்னுடைய விபூதித்துவத்தை காட்டி அருள அப்படியே விதவிதமா காட்டும் போது அது கண்டு ஆழ்வார் அப்படியே விஸ்மிதர ஆச்சரியப்பட்டு போயிட்டார். விஸ்மிதரா போகி இத்திருவாய் மொழியில சொல்றார். ரொம்ப அழகான பாசுரம் இது. மாயா வாமனே மதுசூதா நீயருளாய், தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய், தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முத்துமாய், நீயாய் நீ நின்னவாறு இவ என்ன நியாயங்களே. ரொம்ப அழகா தெரிவிக்கிறாருங்க. இதுல எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் விருத்தமான வார்த்தைகள்லாம் எல்லாமே எம்பெருமான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுதான் இவ்விடத்துல ஆச்சரியம். மாயா வாமனனே அப்படி மாய செயல்களை செஞ்ச வாமனன், வாமனன் சின்ன குழந்தையா வந்து என்னுடைய காலாலே 3 அடி வேணும்னு கேட்டு, ஆனால் என்னது பாயம் என்னப்ப அறிந்திலன்னு சொல்லும்படியாக வேற விதமான திருவுருவத்தை காட்டி திருவிக்கிரமனாக ஆகி விதவிதமா பண்ணதே ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை காட்டுறான் நாம் இப்போ. மாயா வாமனனே ஆச்சரியமான செய்கைகளை உடையவனே,
வாமனாவதாரம் செய்த எம்பெருமானே அப்படின்னு விழிச்சு மதுசூதா மதுகைட்டவர்கள் அப்படிங்கிற கொடிய அரக்கர்களை தொலைத்தவனே, அவர்கள் எல்லாம் கீழே நீராகும்படியாக அவர்களை எல்லாம் பண்ணி அவர்களை மாய்த்து கொண்டவனே, நீ அருளாய், உன் பணிகளை நீயே அருளச் செய்ய வேணும். ஏன் கேட்டா, நீ தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய், அதாவது பஞ்சபூதங்களும் நீயாகவே ஆகி, தாயாய் தந்தையாய் மாதா பிதாக்களாக ஆகி, மக்களாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாகவும் நீயே ஆகி, மற்றுமாய் முற்றுமாய், அதாவது ஞாதிகள் என்ன பந்துக்கள் என்ன இப்படி எல்லா விதமான நண்பர்கள் என்ன எல்லா விதமாகவும் நீயே ஆகி நிற்கிறாரே, சொல்லி சொல்ல முடிய முடியாதபடியாக இருக்கிறாயே எம்பெருமானே, நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே, நீ நிற்கிற இந்த தன்மைகள் என்ன வகைகள் அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப விஸ்மிதம், ஆச்சரியப்பட்டு போயிட்டார். இதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டா, தீயா இருந்தா நீரா இருக்க முடியாது, ஏன்னா தீக்கு சுடுதல் தன்மை, நீருக்கு குளிர்ச்சிங்கிறது தன்மை. நிலனா, அவனே நிலனா இருக்க முடியுமா? இல்ல அதுவே விசும்பா இருக்க முடியுமா? அதுவே காலா காற்று மாதிரி இருக்க முடியுமா? இப்படி எதுவுமே எல்லாம் பரஸ்பரம் விருத்தமா இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டி, ஆனா எம்பெருமானே இது எல்லாமாக ஆகி நிற்கிறான் அப்படின்னா, ஒன்னு தீயா இருந்தா நீராக இருக்க முடியாது, நீராக இருந்தா விசும்பாக ஆக முடியாது, விசும்பாக இருந்தால் காலாக ஆக முடியாது, இது எல்லாம் இருந்தா பூமியாக எங்க இருக்கிறது. இப்படி விதவிதமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எம்பெருமானிடத்திலேயே வெவ்வேறுபட்ட விஷயங்களை எடுத்து தன்மைகள் உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிறதாக காட்டுறார். அப்புறம் தாயா இருந்தா தந்தையா இருக்க முடியாது, தந்தையா இருந்தால் தாயாக இருக்க முடியாது, ஆனால் எம்பெருமான் ஒருவனே தாயாய் தந்தையாய் மக்களாய். சரி, மக்களாக ஆக முடியுமா? மக்களாய் தாயா இருக்கலாம் அல்லது தந்தையா இருக்கலாம், இல்லது குழந்தைகளா போகலாம், எல்லாமே அவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய விசித்திரமானது வைச்சித்திரிய கேலி. எம்பெருமான் ஒருவன் தான் எல்லாத்துக்கும் முதல்வன், அதனால்தான் உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே அப்படின்னார். இதே ஆழ்வார் திருமணி ஆழ்வாரும் பார்த்தார், அத்தனாகி அன்னையாகி ஆளுமெம்பிரானுமாய் ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்த நம்முள் மேவினார் எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழ நெஞ்சமேன். அவனை விஸ்மிதராக போய் திருமணி ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தின் கடைசியில தெரிவிச்ச பிரகாரம், இவ்விடத்திலே எல்லாமே தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய், பந்துக்கள் என்ன ஞாதிகள் என்ன, ஞாதி கொள்ளும் கொள்ளுங்களோ பந்துக்கள் கொள்ளுங்களோ இல்ல மக்கள் தான் கொள்ளுவரோ யாருன்னு தெரியாதபடி ஆயிட்டிய எம்பெருமானே, நீயே ஒருவனாக இருக்கிறேன்னு விஸ்மிதப்பட்டு ஆச்சரியமா தெரிவித்தார். இவ்வளவு விஷயங்கள் இதுக்கு இதனுடைய தொடர்ச்சியாக இவை என்ன நியாயங்களேன்னு தெரிவிச்சதோட நிற்காம அது ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிவிக்கிறார். இவை என்ன விசித்திரமேங்கிறார், இவை என்ன விடமங்களே, என்ன விஷமத்தனமா இருக்கு, இல்லை இது என்ன, இது என்ன சேராத சேர்த்தியா இருக்கு, இவை என்ன விடமங்களே, இவை என்ன உபாயங்களே, விதவிதமா எவ்வளவு அழகா தெரிவிக்கிறார் பாருங்க. இவை என்ன உபா, இவை என்ன சுண்டாயங்களே, இவை என்ன இயற்கைகளேன்னு விதவிதமா தெரிவிச்சுட்டு வந்த இப்பேறுபட்ட ரகசியமான விஷயத்தை எல்லாம் சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய 68வது பாட்டிலே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். மாயாமல் தன்னை வைத்த வைச்சித்திரியாலே தீயா விசித்திரமாச்சேர் பொருளோடு ஓயாமல் வாய்ந்து நிற்கும் மாயன் வளமுறைத்த மாறனினாம் ஏந்துரைத்து வாழ்நாள் என்ன அப்படின்னு ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். இங்க இங்க என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டா, மாயாமல் தன்னை வைத்த அப்படின்னாரு, எங்க மாற்றி மாற்றி இதுதோ விசேஷமாக பண்ணுகிறான் எம்பெருமான், தமது சேஷத்துவ ரூபம் நசியாமல் தம்ம வச்சிருக்கிறான், அதுதான் இங்க ஆச்சரியப்படுறார். சேஷத்துவம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, இவ்வளவு பண்ணியும் எம்பெருமான் முகம் காட்டலைன்னா கூட போ அவன் எப்படியாவது போய் தொலைகிட்டோம் அப்படின்னு சேஷத்துவத்தை விட்டுட்டு போயிடல, பாரதந்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சுவாதந்திரியமா இருக்கணும்ன்ற ஆசைப்படாம தமது சேஷத்துவ ஸ்வரூபம் நசியாமல் வைத்த இது ஒரு வைச்சித்திரியாலே அப்படின்னா, விசித்திர காரணம் ஆச்சரியமா இருக்குது, இது என்ன ஒரு விசித்திரம் அப்படின்னு, தீயா விசித்திரமா அப்படின்னு, தீ முதலான பஞ்சபூதங்கள் ஒன்றையும் காரியம் ஒன்றுக்கொன்றுக்கே வெவ்வேறாய் இருக்கக்கூடிய விஷயத்தை எம்பெருமான் இப்படி இருக்கிறானே, எப்படி தீயாயிருந்தால் நீராயிருக்க முடியாது, நீராயிருந்தால் காலாயிருக்க முடியாது, ஆனால் எல்லாமாக நிற்கிற ஒரு விசித்திரம், இந்த சேர் பொருளோடு சேத்தன வர்க்கங்களும் அப்படியே வெவ்வேறு உருவமாகையாலே விசித்திரமாய் சேர்த்த பதார்த்தங்களோடு, இவருடைய முகம் போலே இன்னொருத்தர் முகம் கிடையாது, அவர் முகம் போலே சாயல் வேணா இருக்கலாமே தவிர அவரே இவர் என்று சொல்லும்படியாக இருந்தால் அப்புறம் பலவிதமான சிரமங்கள் உண்டாகும் பூமியிலே என்று, எவ்வளவு அனந்த கோடி ஜீவன்கள் மனுஷர்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகமாக வைத்த ஒரு அழகான ஒரு வைச்சித்திரிய கேலி.
அந்த பதார்த்தங்களோட ஆயாமல் அவற்றினுடைய தோஷங்களை ஆராயாமல் இருக்கிறாராம் பெருமாள். அவற்றோடு பொருந்தி நிற்கிற சர்வேஸ்வரனுடைய விபூதியின் தாரத்தை என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, அப்படி விஸ்தாரமா இப்படி விபூதியில வந்து நிற்கிறாரே, அதாவது லீலா விபூதியிலே அப்படி அருளை செய்த ஆழ்வாரே, நாம் கிட்டி அவர் திருநாமங்களை சொல்லி வாழுங்காலம் எக்காலமோ. இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் போல ஆயிடுத்து, ஐயோ எப்பொழுதான் அந்த ஆழ்வாரை சொல்லுவோமோ தெரியலையே, நமக்கு எப்பொழுது வைகுண்டம் கிட்டுமோ தெரியலையே அப்படின்னு ஆர்த்தி பிரபந்தத்துல மாமுனிகள் தெரிவிச்சாரு. இந்த க்ஷணம் நமக்கு கிடைக்குமா வைகுண்ட பிராப்தி அப்படின்னு, இன்னும் எத்தனை நாள் இவ்வுடம்புடன் யான் இருப்பன் அப்படின்லாம் கேட்டுண்டாரே. அது போல இந்த இடத்துல ஆழ்வாரை கிட்டுவோமா, கிட்டினால் நமக்கு நல் வாழ்ச்சி கிடைக்குமே, அந்த காலம் எப்பொழுதோ எப்பொழுதோ வாழும் நாள் என்று அப்படின்னு கேட்கிறார். அப்பேறுபட்ட வைச்சித்திரிய கேலி எம்பெருமான் செஞ்சதையெல்லாம் ரகசியமான விஷயத்தெல்லாம் எடுத்து வெளிப்படுத்தினார். உருவ வெளிப்பாடு காரணம் இதற்கு. இதற்கு போன பதிகத்துல உருவ வெளிப்பாடுனாலே ரொம்ப தேம்பி நின்றாரே, அந்த தேம்பி நின்ற ஆழ்வார் இவ்விடத்திலே ஆச்சரியமாக சகல வைச்சித்திரிய கேளிகளையும் எடுத்து பாடி, இது என்ன நியாயம், இது என்ன சொண்டாயம், இது என்ன இயற்கைகள் அப்படின்னு விதவிதமா பாடி அந்த சேஷத்துவ ரூபம் எல்லாம் நசியாமல் இருக்கிறார். அது நசியாமல் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் காட்டி கொடுத்தார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருப்பாதங்களை நாம் எங்குதான் அடைவோமோ, அவருடைய திருநாமங்களை நாம் எப்பொழுதுதான் கிட்டி சொல்ல போகிறோமோ, அந்த வாழும் நாள், அந்த வாழும் காலம் என்னாலோ என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார் 68வது பாட்டிலே. நாளை 69வது பாசுரத்தை அனுபவிப்போம். அழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். Thank you.